நானும் ஸ்பார்டன்ஸ் தாண்டா, சண்டை போட தான் வந்திருக்கேன். 300 வீரர்கள் ஸ்பார்டக்ஸ் நம் தலை அவன் தலைமையில் இருந்த படை வீரர்களும், 300 பருத்தி வீரர்கள்னு படம் வந்திருக்கு. என்ன போட்டு பாரு, அங்க முன்னாடி நிற்கிறவன் சிரிக்கிறான். இத்தனை நீந்து 300 வீரர்களை வச்சு நீ எங்களை 3000 பேர் இந்த படையை வென்றுவியாடா அப்படின்னு ஸ்பார்டன்ஸ் கேட்குறான். உனக்கு தொழில் என்ன? தச்சு வேலை செய்வது. உனக்கு நகை செய்வது. உனக்கு கட்டடம் கட்டுவது. உனக்கு ஒவ்வொருத்தனா வேலை சொல்லிட்டு இருக்கான். எங்க வேலை என்ன தெரியுமா? போர் செய்வது. 300 பேரும் சொல்றான், எங்க வேலை போர் செய்வது. காசை கொடுத்து வரிசையா கொண்டாந்து சாலையில நிறுத்தினான். என் தாய்மார்கள் என்னை பார்த்தோன்னு பூவை எம்மேல போட்டு போயிட்டாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி. அதுல ஒருத்த வந்து கோபுறேன், உங்களுக்கு நல்லா இருக்கா, இங்க நல்லா இருப்பீல, அநியாயம் ஏற்பட்டு. டேய் நானாடா போட சொன்னேன். அவங்க போடுறாங்க, அதுக்கு என்ன பண்றது? நீங்க இப்படி ரெட்டு ரெட்டு விரல காட்டிக்கிட்டு இருந்த, நான் விவசாயம் காட்டணும்னா உன் பின்னா நிக்கிறவள ஏங்கிறா. நீ எங்காலப்புறம் குட்டி வந்து உனக்கு பின்னா நீத்து வச்ச, நான் என்ன பண்றது? அது மாதிரி இது 300 பருத்தி வீரர்கள் ராஜா, 250,000 வீரர்களை 20,000 பேரை வச்சு சண்டை செஞ்சு வென்ற என் தலைவனுடைய பிள்ளைகள் நாங்க. நீ இந்த இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, புரியுதா? அதுல இந்த ஈரோட்டில் வாழ்கிற என் மக்கள், குறிப்பாக இந்த கிழக்கு தொகுதியில் வாழ்கிற மக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். இங்கே பேசிய என் பிள்ளைகள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த வழக்கில், அந்த துப்பாக்கி சூட்டில் 15 பேர் வெளியில் அறிவித்தது, 13 கூட 2 பேர் இறந்துட்டாங்க, மறுபடி சுட்டுட்டாங்க 15 பேர். இந்த துப்பாக்கி சூட்டுக்கான விசாரணை, அது அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டு அந்த அறிக்கையை இவங்க தாக்கல் செஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? துப்பாக்கி சூடு நடந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், அதற்கு உரிய நியாயத்தை நாங்கள் பெறுவோம், விசாரணை செய்து அதை உரிய நீதியை பெறுவோம் என்று சொன்ன இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை, அதன் ஆட்சி ஒண்ணுமே செய்யல. குடநாட்டு கொலையாளிகள், ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருடைய குடநாடு எஸ்டேட்ல, அவருடைய தோட்டத்தில் ஒரு நொடி கூட நீங்க மின்சாரம் அணையாது, அதுக்கு தனி தடம் போட்டிருக்குது. அங்க 1 மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்குது. 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவன் செத்தது உண்மை, யாரோ ஒருவன் கொலை செய்திருக்கான் அது உண்மை. எதற்காக கொலை செய்தான், யார் கொலை செய்தா, ஏன் கொலை செய்தான், என்ன காரணத்திற்காக, யார் சொல்லி கொலை செய்தான், அந்த விசாரணை, அந்த நீதி. ஒரு நாட்டின் முதலமைச்சர் வீட்டிலேயே கொலை நடக்குது என்றால் அது தெரிய வரணுமா வர வேணுமா நாட்டு மக்களுக்கு? அந்த துப்பாக்கியில் சுட்டவன் யாரு, அதை சுட உத்தரவு பிறப்பித்தவன் யாரு, அவனுக்கு என்ன தண்டனை? யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும். அதுதான் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அதுதான் தமிழர் நீதி.